வாங்க, வணக்கம். வெல்கம் டு லீ லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லெஃப்ட் ஓவர் பரோட்டாவை வச்சு ஒரு காலில் டிஃபன் செய்யலாம், இல்லை அதை டின்னராக கூட மாற்றிக்கலாம். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, ஒரு வாணல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பொடி பொடியாக நறுக்கிறேன். இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் வெறும் பரோட்டாவில் மட்டும் இல்லை, சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தொட்டுக்க தேடாமல் காய்கறி ஏதாவது இருந்ததுன்னா போட்டு செய்யலாம். இல்லை காய்கறி எதுவுமே இல்லைப்பா அப்படின்னா வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எப்போதுமே வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் கூட போட்டு இந்த மாதிரி செய்யலாம். இப்போது இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். ஏன் பீன்ஸ் முன்னாடி போட்டேன்னா அது கொஞ்சம் வதங்கணும். எங்கள் வீட்டு மக்களுக்கு பீன்ஸ் முழுசு முழுசாக இருந்ததுன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டு செய்யலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா இதிலேயே இன்னும் கொஞ்சம் முட்டை போட்டுக்கலாம், இல்லை சிக்கன் இருந்ததுன்னா அதை வேக வச்சு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வெஜிடேரியனாக தான் செய்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப கோல்டன் கலராவுக்கு வதக்கிடாதீங்க, அது நல்லாயிருக்காது, கசப்பு தட்டிடும். ஓரளவு வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததாக போதும், ரொம்ப ப்ரௌனாலாம் வேண்டாம். அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டு அவ்வளோதாங்க, போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜிலேயே வந்து நீங்கள் மசாலா பொடியெல்லாம் போட்டு காய்கறி எதுவும் போடலைன்னா இதுலேயே லெஃப்ட் ஓவர் அந்த பேலன்ஸ் இருக்கிற சப்பாத்தியோ இல்லை ரொட்டியோ எதையோ ஒன்று போட்டு நல்லா கிண்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நான் மசாலா பொடியெல்லாம் போடுறேன், நீங்கள் அதெல்லாம் போடாமல் வெறும் சோயா சாஸ் இருந்ததுன்னா அதை ஊற்றி பெப்பர் மட்டும் போட்டு அதையும் சாப்பிட்லாம். அதுவும் அது ஒரு வெரைட்டி, அது ஒரு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வேணுங்கிற மசாலா பொடியெல்லாம் பார்த்துடலாம். சோம்புத்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். ஏன் இத்தனை பொடி போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம இதில் எதுவும் சோம்போ எதுவோ போட்டு தாளிக்கலை, ஜீரகமோ போட்டு தாளிக்கலை இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் பவுடராக போட்டுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சில்லி பரோட்டா சாப்பிட்டு இல்லாட்டி இந்த கொத்து பரோட்டா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கொத்து பரோட்டா சாப்பிட்டு டேஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் வதங்கட்டும். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்க வைங்க. என்ன தான் எண்ணெயில் வதங்கினாலும் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைக்கும் போது இது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கோஸ் போட்டுக்கலாம். நான் பர்பிள் கோஸ் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஒயிட் கோஸ் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும், இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். போட்டு ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, நல்லா மைய வதங்கணும்னு கிடையாதுங்க, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே அதை நல்லா அப்படியே வதக்கி எடுங்க. இந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறதுன்னா அந்த மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் வெந்து வரத்துக்கு தான். பாருங்கள், பரோட்டா வாங்கினது ஒரு நாலு மீதி இருந்தது, அதை எடுத்து அது பொடி பொடியாக நறுக்கி அதில் தான் இப்போ செய்ய போகிறோம். அவ்வளோதாங்க, நல்லா காய் வதங்கிடுச்சு. இப்போது குடமிளகாய் கடைசியாக போட்டுக்கலாம். குடமிளகாய் முன்னாடியே போடாதது காரணம், குடமிளகாய் எங்கள் வீட்டு மக்களுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், பீன்ஸு கண்ணுக்கே தெரியாமல் இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்காக தான் இப்படி நம்மளோட விருப்பம் தாங்க, நம்ம வீட்டு மக்கள் எப்படி ஆசைப்பட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை நம்மளோட டேஸ்ட்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது தான். இப்போ குடமிளகாய் லைட்டாக வதங்கியிருக்கு, போதும். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அவ்வளோதான். இப்போ நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. குறுகுறுன்னு மசாலா பொடி போட்டனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் பார்த்து பக்குவமாக கிண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம பரோட்டாவை குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். கத்தியை வச்சு நல்லா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே நறுக்குனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வதக்கி வச்ச அந்த மசாலாவில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பு வந்து தீயை வந்து கூட்டி வச்சுருந்தீங்கன்னா நல்லா குறைச்சி வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. அந்த மசாலா வந்து அந்த பரோட்டாவில் எல்லா பக்கமும் படணும். நம்ம வந்து இதுக்கு சட்னியோ ஏதோ சேர்க்க போகிறது இல்லை இல்லையா, அதனால அந்த மசாலா தான் அந்த இதுக்கு சாப்பிட்றதுக்கான பொருள். அதனால் நல்லா கிண்டி விட்டு இறக்கி வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் நிறையா வர இருக்குது. பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை ஏதாவது இதில் தப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களானும் சொல்லுங்கள். கடைசியே இறக்கும் போது நல்ல ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது நம்மளுடைய சவுத் இண்டியன் ஸ்டைலு. இதே வந்து இந்த சோயா சாஸ்லாம் ஊற்றி பெப்பர் மட்டும் போட்டால் அது சைனீஸ் ஸ்டைலாக இருக்கும், அவ்வளோதாங்க வித்தியாசம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.
இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு எதுவும் செய்வீங்களானோ சொல்லுங்கள். சப்பாத்தி மட்டும், சப்பாத்தி, பரோட்டா, இந்த மாதிரி எது லெஃப்ட் ஓவராக இருந்தாலும் அது இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. நன்றி, வணக்கம்.